surviving 100 days in Minecraft hardcore. Minecraft hardcore, one of the hardest game on difficulties in Minecraft, because allani oru vaadi sethaal ungala respawn aagamudiyadhu and the world is deleted forever. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோர் தன் 30 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அதனால் உங்களுடைய டைம் எடுத்து அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கெல்லாம் தியாரில் போட்டு வீடியோவை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சில பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு 100 டேஸை ஆரம்பிக்கலாமா? Day 1 வேர்ல்டுக்குள்ளே ரெஸ்பான் ஆனேன். அண்ட் தென் ஆமாம், இது என்னது அப்படின்னு நீங்களே கேட்கலாம். யா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைன்கிராஃப்ட் ஹார்ட்கோர் தான். பட் இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். இட்ஸ் பாக்கெட் எடிஷன். ஸோ அதனால் நம்ம இப்படின்னா இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பிகாஸ் பாக்கெட் எடிஷன் வந்து ரொம்ப கஷ்டம். அது ஹார்ட்கோரில் பயங்கர கஷ்டமாக இருக்கும். சரி, அதை விடுங்க. ஆமாம், டே கவுண்டர் 0-1 காமிக்குது. அது ஏன் நீங்களே கேட்கலாம். அது கொஞ்ச நேரத்தில் ஃபிக்ஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டுக்குள்ளார எப்பவும் போனால் அப்படி தான் காமிக்குவோம். ஸோ அதனால் வந்து அதை விட்டுருங்க என்ன. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் போய் வுட்டு கலெக்ட் பண்ணேன். ஸோ வுட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானை சும்மா சுற்றி பார்த்தேன். ஸோ ஸ்பான் நல்ல ஒரு ஸ்பானாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஜங்கிளில் தான் ஸ்பானாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிள் தான் எனக்கு பிடிச்ச பயமே. ஸோ அதனால் அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன். ஐ மீன் பிடிச்ச பயம்னு சொல்லிட்டு வெளியில் வர பாருங்க. ஸோ வெளியில் வந்து கொஞ்சம் ஷீப்பை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டோன் டூல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் வில்லேஜுக்கு போய் சும்மா லூட் அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. ஏன்னா வந்து பெட்டு தான் இருந்தது. அதை தவிர பிளாக் ஸ்மித்துலாம் எதுவும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு வில்லேஜில் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெட்டை ஆட்டையாக போட்டேன். அதுக்கு பதில் 2 உள்ளே வச்சுட்டேன் அந்த இடத்துல. ஸோ இப்போ வந்துன்னா வந்து கொஞ்சம் ஷீப் அடிச்சு ஃபுட்டுக்காக கொண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன ஃபுட் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து ஒரு ரூயின்டு போட்டல் இருக்குது. அது ஒரு ஜயன்ட் ரூயின்டு போட்டல். ஸோ அதெல்லாம் கிடைக்காது, கொஞ்சம் ரேர் தான். ஸோ அதுக்குள்ளே 2 கோல்டன் ஆக்ஸ் இருந்தது. அது ரெண்டுமே அன்பிரேக்கிங் 3 தான் இருந்தது. அதுக்கப்புறம் அயன் நகர்ஸ் கோல்டன் நகர்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் உட்டை வெட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு அயன் கலம் இருந்தால் அவனை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் செஞ்சேன். ஸோ அந்த பக்கெட் எடுத்துகிட்டு நான் போய் இந்த போர்ட்டலை வந்து ரீபில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஸ்பீட் ரன் மெத்தடு. ஸோ நான் வந்து ஸ்பீட் ரன்னர்லாம் கிடையாது. Day 30 இல்லை Day 40 நான் வந்து மைன்கிராஃப்டை பீட் பண்ண ட்ரை பண்ணும். பிகாஸ் நான் வந்து இரட்டும் ஸ்பீட் ரன் ஆகணுங்கிறது என்னுடைய கனவு தான். ஸோ கனவு நல்லாவே போயிடக்கூடாது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்க்குள்ளார வந்துட்டோம். Day 1 இன்டு த நெதர். ஓகே, ஸோ சோல்ஸ் அண்ட் வேலி நல்ல ஸ்பானே கிடையாது. சரி, அதுக்கப்புறம் தூந்தி எழுந்திரிச்சேன். Day 2 வந்துருச்சு. ஸோ டே கவுண்டர் நான் ஆக்சுவலாக போடலாம் தான் இருந்தால் பட் ஆனால் டே கவுண்டர் மேலேயே காமிக்குது, அதனால் தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு கிரீப்பர் மட்டும் இருந்தேன். அவனை வந்து பின்னா வந்து போட்டு தரலாம், கன் பவுடர் தருவான்னு பார்த்தேன். பட் ஆனால் ஒரு கன் பவுடர் தரல. ஸோ ஆக்சுவலி நெதருக்குள்ளே போயிட்டு வந்தோடனே வேறு ஒரு ரேண்டம் பிளேஸ்க்கு வந்துருச்சு. நம்மளுடைய நெதர் போர்ட்டல் பக்கத்தில் இல்லை, ஐ மீன் ரூயின்டு போர்ட்டலில் ஸ்பான் ஆகலை. இது வேற எங்கேயோ ஸ்பான் பண்ணிவிட்டுருக்குது. பட் ஆனால் ஏன் இங்கே வந்து பண்ணிவிட்டுருந்தா தெரியல. பட் ஆனால் ஸ்பான்லேருந்து 400 பிளாக் தான் தள்ளியிருக்கோம். அதுக்கப்புறம் திடீர்னு இங்கேருந்து ஒரு க்ரீப்பர் மட்டும் எங்கேருந்தோ வந்து குதிச்சான். பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா பிளாக்ஸ் கிடச்சது. ஏன்னா நான் பிளாக்ஸ்க்கு தான் மைண்ட் பண்ணிகிட்டு இருந்த ஏரியாவை. சரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளாக்ஸ் கிடச்சதே. சரி, இந்த பிக்கேக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தேவையில்ல இப்போ. ஏன்னா நம்ம ஸ்டோன் டூல்ஸ்க்கு மாறிட்டோம்ல. சரி, இப்போ இந்த போர்ட்டலை வேறு உடச்சானாவே கம்முன்னே இருக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கேஸ் மண்டையை நான் அப்பட்டிலேருந்து தொலை பண்ணிகிட்டு இருந்தேன். சீரியஸாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸ்ட்டு தொலைத்தாங்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, எங்கே போனாலும் வந்துடுறான். சரி, அதுக்கப்புறம் நெதர்குள்ளார போய் சும்மா மைண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஏன்ஷியன் டெபிரிஸ் கிடச்சிருச்சு. அட பாவீங்களா, என்னடா Day 3 ஏன்ஷியன் டெபிரிஸ்லாம் தரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ Day 3 ஏன்ஷியன் டெபிரிஸ் நினச்சி பாருங்கன்னா அதை தான் மைண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நம்மளுக்கு டைமண்ட் பிகாஸ் வேணும், அது கூடிய சீக்கிரம் வந்து மைண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் நான் ஒரு பேஸ்டன் கண்டுபிடிச்சேன். அந்த பேஸ்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேஸ்டன் லூட் அடிக்கிறதுக்குள்ளார சப்பப்பா, இந்த இடத்துல இந்த பிக்லின் ப்ரூட்ஸ் இருக்கிறானுங்களே. ஸோ அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சீரியஸ்லி சொல்கிறேன், பிக்லின் ப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் இருக்குது அதை கொள்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட டபுள் டைம் ஹெல்த் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஐடியா இல்லை. அந்த டேமேஜ் எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க, அது சொல்லவே தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் சும்மா செஸ்ட் எல்லாம் லூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி லூட் பண்ணிட்டு இருக்கும்போது டைமண்ட் செஸ்ட் பிளேட் கிடச்சிது. இதுவே டைமண்ட் பிக்காக்ஸாக இருந்தால் ஒரு நெதரைட் அந்த ஏன்ஷியன்ட் பிரஸ் எடுத்துருப்பேன். பட் ஆனால் அதுலேயே நெதரைட் ஸ்க்ராப்பும் கிடச்சிது. ஸோ அதனால் நல்ல விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கு கூட இதில் பார்த்தா 2 ஏன்ஷியன்ட் பிரஸ் கிடச்சிருச்சு. அண்ட் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 4 நெதரைட் ஸ்க்ராப் இருக்குது இப்போ. அப்படின்னு நினச்சி பாருங்கள், ஒரு நெதரைட் இங்கெட்டு. அதுவும் எத்தனை டேன்னு தெரியல எனக்கு. Day 6 இப்போ தான் தெரியுது. ஸோ Day 6 நெதரைட் செஸ் பிளேட், அது ப்ரொடெக்ஷன் 3.
ஓ மை காட், வி ஆர் வெல் ப்ரொடெக்டட் ஃப்ரம் மாப். ஸோ செஸ் பிளேயர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் பேஷனை விட்டு நானும் சைலண்டாக எஸ்கேப் ஆகிட்டேன். பிகாஸ் இங்கே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம வெளியில் போய் தான் நம்ம வேலையை பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்து ஒரு ஃபோட்டோஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோட்டோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் என்டர்பல்ஸ் எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். பிகாஸ் என்டர்பல்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் ட்ராவலிங் ஈஸியாக இருக்கும். பட் ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட வேணாம் எனக்கு தெரிஞ்சு. அந்த அது பேர் என்னப்பா, ஐயா ஃபென்டர் செய்கிறதுக்கு கிடச்சா கூட போதும். அதுக்கப்புறம் டைமண்ட் செஸ் பிளேட்டை தூக்கி போட்டேன் நான். தேவையில்லாத ஒன்று, மொத்தம் மூணு டைமண்ட் செஸ் பிளேட் கிடச்சிது. ஸோ அதில் ஒன்று அங்கே தூக்கி போட்டேன். ஸோ ஒன்று வந்து இப்போ பேஸ்டின்லேயே தான் இருக்காது, நல்ல செஸ் பிளேட் இல்லைன்ட்டு. ஸோ அதை தூக்கி போட்டேன். அந்த இடத்துல ஒரு பிக்லின் வேறு வந்து எடுத்துக்கிட்டேன். சரி பழைய கதையாக பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் நெதர் ஃபோட்டோஸை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இங்கேருந்து நேராக 100 blocks போனால் இருக்குது. பட் ஆனால் என்னென்ன எப்படி போகிறதுன்னு தெரியாமல் தான் நான் இப்போ முழிச்சிக்கிட்டு இருக்கிறேன். சரி விடுங்க, நான் வந்து இப்படின்னா வந்து இப்போ சேஃபான ஏரியாவுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு அந்த ஏரியா சேஃப் இல்லை, அதனால் ஒரு போர்ட்டலை பில்ட் பண்ணி நான் அதுக்குனா ஓவர் வேர்ல்டுக்கே போயிட்டேன். ஸோ ஓவர் வேர்ல்டுக்கு போனதுக்கப்புறம் திடீர்னு எங்கேருந்தால் சவுண்டு கேட்குது வேண்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்தளவுக்கு மிமிக்ரி அட்ரஸ்லாம் கிடையாது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. சரி என்னன்னு பார்த்தா, என்னென்னு பார்க்கறதுக்குள்ளே எவனும் அட்டாக் பண்ணானுங்க. எவன்டா அவனுங்கன்னு பார்த்தா ஃபேண்டம் மண்டேனுங்க. ஸோ ஃபேண்டம் மண்டேனு வந்து இப்போ நான் வந்துட்டானுங்க. பட் ஆனால் வந்து என்ன, நான் அதுக்குள்ளார போட்டு தூங்கிட்டேன், என்னை விட்டால் கொண்டிருப்பானுங்க. ஸோ அது வேறு விஷயம். சரி அப்புறம் என்டர்மேன் இருந்தால் அவனை போடலான் தான் இருந்தேன். சரி எதுக்கு, நமக்கு எதுக்கு பம்பு, ஏற்கனவே வேறு வந்து நம்ம லோவாக தான் இருக்கும் ஆர்மரில். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பானான ஏரியாவுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூயின்டு போட்டல், அதில் ரெண்டு ஆப்சிடின். என்னுடைய லக்கை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஆப்சிடின் கிடைக்குதுன்ட்டு. சரி அதுக்கப்புறம் ஒரு சில நல்ல கோல்டன் ஹெல்மெட் அண்ட் கோல்டன் பூட்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போனா வந்து இந்த போட்டல் இருக்கிற ஏரியா வந்து இப்போனா மார்க் பண்ணி வச்சேன். அந்த ஏரியாவை மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரூயின்டு போட்டலில் வந்து இப்போனா ரெண்டு கோல்டு பிளாக்ஸ் இருந்தது. ஸோ அந்த ரெண்டு கோல்டு பிளாக்ஸே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ரெண்டு கோல்டு பிளாக்ஸே எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிறேன் பிகாஸ் கீழே விழுந்ததில் டேமேஜ் ஆகிடுச்சு. சரி ஐ மீன் எந்த டேமேஜ் ஆச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எமோஷனல் டேமேஜ் கிடையாது, பாடி டேமேஜ். ஓகேவா? சரி அந்த ரெண்டு கோல்டு பிளாக்ஸ் எடுத்துட்டு இப்போ நம்மகிட்ட டோட்டலாக மூணு கோல்டு பிளாக் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜை தேடி கண்டுபிடிச்சிட்டு நம்ம இதுபோனா வந்து அதில் ஒரு சின்ன வீட்லேயே வந்து இப்படின்னா வந்து என்னுடைய ஃபர்னஸ் எல்லாத்தையும் செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாக் ஸ்மிட் இருந்தேன். அதில் போய் பார்த்தா 11 அப்சிடன் இல்லை, 11 இல்லை, 9 இல்லையா, என்கிட்ட 2 அப்சிடன் ஏற்கனவே இருந்தது. ஸோ அது போக 9 அப்சிடன் கிடச்சிது அதில். ஸோ ரொம்ப லக்கு லக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்கி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போனா வில்லேஜில் வந்து இப்போனா வந்து நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ ஐ மீன் ஸ்டிக்ஸை எமரால்ஸுக்கு ட்ரேட் பண்ணேன். ஸோ அந்த கிளிப்பு தான் எங்கே போச்சுன்னே சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏரியா விட்டு மறுபடியும் நான் நெதர்க்கே வந்துட்டேன். ஸோ நெதருக்கு வந்து அந்த நெதர் ஃபோட்டோஸை கண்டுபிடிக்கிற அந்த ப்ராசஸில் இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நெதர் ஃபோட்டோஸையும் ஒரு வேலை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதோ இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு தான் உள்ளார போகணும். பிகாஸ் நேரடியாக உள்ளார போனால் விதர்ஸ் கில்ட் தெரிஞ்சிருப்பானுங்க. ஸோ அவனுங்க வந்து இப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு 2 போட்டுருவானுங்க. அதை தவிர நான் வந்து இப்போ கொஞ்சம் சேஃப்டாக ஓனோ 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 இவனுங்க அடித்தானுங்களே நம்ம செத்து போயிடுவோம் போலே. ஐயோ குட்டி பிக்லின், அடிச்சிடாதே அடிச்சிடாதே, ஓடும்ஸ் ஓடிஃபையும்ஸ் போலாடே, விட்டால் அடித்து கொண்டுருவான் போலையே. ஐயோ டே டே டே, இந்த குட்டி பயலுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்குதே, வாடாடே வாடாடா, ஒட்டை கொடுத்த வாடாடே. இந்த ஐயோ இன்னும் அடித்தா டேமேஜ் ஆகலை. சரி விடுங்க, இப்போ வந்து இப்போ நம்ம இடத்துல வச்சு பிரிட்ஜ் பண்ணி வரலாம். ஸோ இப்போ வந்து பிரிட்ஜ் பண்ணி இந்த இடத்துல சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா, பிளேஸ் பண்ணுறே அடிச்சு போட்ட போகிறான்டா, ஓடுறா ஐயோ ஓடுறா. அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் பண்ணரை கண்டுபிடிச்சேன். அந்த இடத்துல வந்து இப்போனா மாப் கிரைண்டராக மாற்றிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஓவர் வேர்ல்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த கிளிப்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் பிகாஸ் காமிச்சா ரொம்ப நேரம் போயிடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த லூட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ இன்னொரு வில்லேஜை தேடி கண்டுபிடிச்சேன். அண்ட் லக்கிலி இந்த வில்லேஜில் ஒரு பிளாக் ஸ்மித் இருந்தது. ஆனால் அதில் இது உருப்படியாக எதுவுமே தரமாட்டானுங்களே இவனுங்க. சரி அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இப்போனா ஷார்ப்னஸ் டூஸ் வார்டு தந்தான், நல்ல டீலாக இருக்கே அப்படின்னு சொல்லி நானும் வந்து வாங்கிட்டேன். பட் ஆனால் என்ன, எம்ப்ராயல்ஸ் வந்து இப்போ குறைஞ்சி போச்சு இப்போ நம்மளுக்கு. அதனால் இந்த இடத்துல கிளரிக்கு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட ட்ரேட் பண்ணுறது இன்னும் எம்ப்ராயல்ஸ் வரும். நல்ல வேலை நான் இந்த இடத்துல இருந்து 5 சாப்ளிங்ஸ் வந்து இப்போ வந்து எடுத்துக்கிட்டு வந்தேன். அந்த ஸ்ப்ரூஸ் சாப்ளிங்ஸ், ஐ மீன் ஸ்ப்ரூஸ் சாப்ளிங்ஸ், ஸ்ப்ரூஸ் இல்லை ஸ்ப்ரூஸ். ஸோ அப்புறம் அந்த இடத்துல ஹேபேல் இருந்தது, அதாத்தையும் வந்து ப்ரெட்டாக மாற்றிக்கிட்டேன். அண்ட் வில்லேஜஸ் கிட்ட வந்து ஸ்டிக்ஸுக்கு ட்ரேட் பண்ணி எம்ராயல்ஸ் எடுத்தேன். ஸோ அந்த எம்ராயல்ஸ் எல்லாத்தையும் வச்சு நான் கிரெடிட்கிட்ட வந்து எண்டர் பல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் 13 ஐஆஃப் என்ற இருக்குது. ஸோ டே 30 நம்ம எண்டர் ட்ராகனை டிஃபீட் பண்ணுறோம் அதைத்தான் நான் சொல்கிறேன். அதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய பழைய செஸ்ட் இருக்கிற ஏரியாக்கே வந்துட்டு அந்த இடத்துல இருந்து லூட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்ட்ராங் ஹோல்டை தேடி கண்டுபிடிக்க வந்துட்டேன். ஸோ ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து இந்த வில்லேஜில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். அண்ட் தென் இந்த வில்லேஜும் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரியே தெரியல பிகாஸ் செஸ்ட்லேயும் அந்தளவுக்கு ஒன்றும் உருப்படியாக இல்லை. பட் ஆனால் ஏகப்பட்ட வீடு இருந்தது. அண்ட் தென் மறுபடியும் ஐயா ஃபென்டரை தூக்கி போட்டு பார்த்தேன். அது இந்த வில்லேஜோடைய சென்ட்ரலே தான் பாயிண்ட் பண்ணுது. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே டிக் பண்ணி பார்த்தலான்னு சொல்லிட்டு டிக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்ட்ராங் ஹோல்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஸ்ட்ராங் ஹோல்டை கண்டுபிடிச்சோன்னே டேரெக்டாக உள்ளார விழுந்துட்டேன். ஸோ டேரெக்டாக உள்ளார விழுந்ததில் வந்து இப்போனா கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. பட் ஆனால் டேமேஜ் போயிடுச்சு அதுக்கப்புறம் பிகாஸ் ஹீல் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லா தடவையும் நான் ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போகும்போதும்
ஆமாம் என்னது இது? ஓ மை காட், போர்ட்டல் ரூமு, போர்ட்டல் ரூமு. ஸோ அங்கே தான் இருக்குது. சரி, இவ்வளோ சீக்கிரம் நான் போர்ட்டல் ரூம்லாம் போர்ட்டல் ரூம்லாம் கண்டுபிடிக்க மாட்டேனே. என்ன இன்னைக்கு நான் அதிசயமாக வந்திருக்கு. ஐயோ, ஸ்பானர் ஓடாத ஓட ஸ்பானாகிறதுக்குள்ள ஓட என்ன மாட்டிக்கிட்டான் போல. தம்பி பபாய், சி யூ. ஓகே, இந்த இடத்துல ஒருத்தர் தானே, அவனே லாவில் போய் செத்துட்டான் போல. சரி, இப்போ ஐயா பண்ணுற எல்லாத்தையும் வைக்க வேண்டிய நேரம் வச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கடைசி ஐயா பண்ணுற கோ. ஓகே, ஸோ இப்போ நம்ம உள்ளார ஜம்ப் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் தேவை. ஸோ நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், அதுக்கு முன்னாடி தூங்கிக்கிறேன். ஸோ தூங்கிட்டு எந்திரிச்சு டே 23 இப்போ. ஸோ நான் போய் பம்கினை தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ பம்கின் எதுக்குல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பம்கின் தான் வந்து வேணால் வந்து நம்மளை என்டர்மேன் கிட்டேருந்து காப்பாற்றும், வாயில் வரமாட்டேங்குது இந்த வார்த்தை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஷிப்ரேக் கண்டுபிடிச்சேன். ஸோ ஆக்சுவலாக லொக்கேஷன் மாறி வந்துட்டேன். ஸோ 1400 பதில் 1300 வந்துட்டேன். ஸோ அதனால் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போய் என்னோடய லூட் எல்லாத்தையும் நான் வந்து மறுபடியும் செஸ்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ அதோ இங்கே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஒரு சில லூட்லாம் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஒரு சில லூட் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பண்ணால் வந்து நம்ம மறுபடியும் வந்து பண்ணால் வந்து வந்தாச்சு. ஸோ அந்த வாட்டி காவடு பம்பின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காமிக்கிறேன். ஜி பூம்பா சக்கரவர்த்தி காம் காம். ஓகே, ஸோ வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார ஜம்ப் பண்ணி என்ட்ரி ட்ராயிங்கில் முடிக்க போகிறோம். ஸோ டே 30 என்ட்ரி ட்ராயிங்கில் முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். டே 28 ஆகிடுச்சு ஏற்கனவே. சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம், என்ன நல்லா பார்த்துக்கலாம். சரி, 3 2 1. ஓகே, உள்ளார வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு கை ஓடல, கால் ஓடல, பிகாஸ் நம்மக்கிட்ட குட் ஆர்மரே இல்லை. ஸோ ஒரே ஒரு வாட்டி எண்ட் ஆடுறாங்க நம்மளை காற்றுல அப்படியே பறக்க விட்டா போட நாம் வந்து கீழே வந்து செத்து போயிடுவோம். பட் ஆனால் நான் எம்எல்ஜி ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். என் கிட்டலாம் எம்எல்ஜி வச்சுக்கிட்டு எவனுமே ஜெயிச்சிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரீமே நம்மக்கிட்ட தோற்றுருவானா பார்த்துப்போங்களேன். இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு டிராயிங் கிட்ட அடி வாங்கி செத்தனா நான் அவ்வளோதான். ஆக்சுவலி ஒரு வாட்டி லைவில் நடந்தது. ஸோ அந்த லைவ் வந்து பின்னா நான் மேலே வந்து ஐ கார்டில் போடுறேன். ஸோ அதை போய் பாருங்கள். இல்லைனா நான் வந்து பின்னா வந்து நம்ம சேனல்லே இருக்கும். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த லைவை. ஸோ கேவலமாக எம்எல்ஜி வந்து பின்னா அது வந்து பின்னா ஒப்சிலின் மேலே நம்ம வச்சேன். ஸோ அதை விடுங்க. இப்போ வந்து பின்னா வந்து பேட்டில் ஆரம்பிச்சிடலாமா?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எண்டர் ட்ராங்கில் வந்து முடிக்க போகிறோம். முடிச்சிடறான் எஸ் ஃபைனல். நம்ம வந்து டே 30க்குள்ளே எண்டர் ட்ராங்கில் முடிச்சோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதனுடைய ஃபஸ்ட்டு வேர்ல்டு ரெக்கார்டு, ஐ மீன் வேர்ல்டு ரெக்கார்டு, ஒரிஜினல் வேர்ல்டு ரெக்கார்டு இல்லை, எனக்கு ஒரு புதிய ரெக்கார்டாக இருக்குது. பிகாஸ் நான் இது வரைக்கும் எண்டர் ட்ராங்கினால வந்து கிட்டத்தட்ட 200 days, 300 days அந்த மாதிரி டைமில் தான் டிஃபீட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் டே 50க்குள்ளே, அதோட டே 40க்குள்ளே, ஏன் டே 30க்குள்ளே நான் டிஃபீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறதுனே ஐடியா இல்லை. சரி, அதை விடுங்க. இப்போ இது மாதிரி அதில் எக்ஸ்பி ஏகப்பட்டது கிடக்குது. ஸோ இந்த எக்ஸ்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த ட்ராகனைக், த ப்ரெஷியஸ் ட்ராகனைக் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது முன்னே இந்த வேர்ல்டில் ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும். ஸோ அது ஒன்ஸ் போயிடுச்சுன்னா போனதான். ஸோ இந்த ட்ராகனைக்கே உங்களுக்கு அதுக்கப்புறம் திரும்பி கிடைக்காது. ஸோ அதனால் இது ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும். சரி, அது இன்வென்ட்ரிலேயே இருக்கட்டும். இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து நம்மளுடைய எண்டு கேட்வே இருக்குது இல்லை. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போக போகிறோம். ஸோ அது என்ட்ரப்பல் வேணும், அதான் என்ட்ரப்பல் எடுத்துக்கிட்டேன். சரி, உள்ளாரப்போ சரி, நான் ஸ்பான் என்சிதி பாட்டிலே ஸ்பான் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் தரமாட்டானுங்க, அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ நான் வந்து பிரிட்ஜ் பண்ணி தான் போகணும். ஒரு சில டைம் எண்டர் பால் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஓகே, அது வந்து கிட்டத்தட்ட நான் மிஸ் பண்ண மாதிரியே நான் வந்து பின்னா ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ரொம்ப தூரம் அந்த ஒரு ஜம்ப்பு. சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் தள்ளி வந்தால் ஒரு என்ஷிப்பு, ஐ மீன் என் சிட்டி கண்ணில் பட்டுது. அண்ட் அதில் வந்து பின்னா ஒரு எண்டு ஷிப்பு இருந்தது. ஸோ அதில் தான் எலக்ட்ரா இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ராவை தான் நம்ம போய் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல சல்கர் மண்டைனுங்க, சல்கர்ஸ் டே சல்க் பசங்களா, ஸ்கல்க்கு. இப்போ புதுசாக வந்து வார்டன் அப்டேட்டு 1.19 அப்டேட் வந்ததுனால ஸ்கல்க் இருக்கும், ஆனால் இவனுக்கு பேர் சல்கு. ஓகேவா, ஸ்கல்க சல்கர் பாக்ஸ், சல்கர் சல்கர். சரி, இந்த சல்கர் மண்டைனுங்களை போட்டு தூக்கிட்டு டேரெக்டாக நம்ம வந்து ஷிப்புக்கே பிரிட்ஜ் பண்ணலாம். பிகாஸ் இதுக்குள்ளார போனால் ஏகப்பட்ட சல்கர்ஸ் இருப்பானுங்க. ஸோ அதனால் இவங்களெல்லாம் நம்மளால் வந்து பின்னா வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் சல்கர் சல்கர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷிப்புக்கு போகிற வழியே வந்து அடிச்சு போட்டு டேரெக்டாக ஷிப்புக்குள்ளாரனாலும் சே, ஐ மீன் நான் வந்து பண்ணால் டேரெக்டாக வந்து அந்த ப்ரூயிங் போர்ஷன் ஏரியா இருக்குல்ல, அதுக்குள்ளார போகணும்னு பார்த்தா டேரெக்டாக வந்து எலக்ட்ராக்கு ஏரியாக்கே வந்துட்டேன். சரி, டே 31 ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரா எடுக்க போகிறோம், ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி விடுங்க, அது மறுபடியும் மறுபடியும் சொல்லி போர் அடிக்க விரும்பல நான். சரி, இப்போ எலக்ட்ரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலக்ட்ரா எடுக்கிறதும் டைமண்ட் பிக்கேக்ஸு, டைமண்ட் இன்னும் ஒரு ஃபுல் செட் ஆஃப் டைமண்ட் ஆர்மர் கடையே உள்ளார கிடக்குது. அட்டேங்கப்பா, 2 diamond செஸ் பிளேட்டு, 1 diamond லெகின்ஸு, 5 diamonds, 1 diamond பிக்கேக்ஸு, 6 iron, ஓ மை காட், ஓபி செஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஓபி செஸ்ட்டு. ஓகே, இந்த டைமண்ட் லெகின்ஸ் வந்து பின்னா நல்ல ஒரு லெகின்ஸாக தான் இருக்குது. ஸோ இதை மாட்டிக்கலாம். ஓகே, இதுக்குள்ளார இன்னொரு டைமண்ட் செஸ் பிளேட் இருக்குது, 6 gold. ஆனால் இந்த டைமண்ட் செஸ் பிளேட் நல்லாவே இல்லையே. கேர்ஸ் ஆஃப் பைண்டிங் ஆடே இதை நான் எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். தெரியாமல் கீது இதை ஒரு வாட்டி போட்டோம்னா கூட போதும். அது கூட இந்த வேலை நம்மளுடைய ஆர்மரே போடணுனாலும் கூட நான் வந்து பின்னா போட முடியாது, ஏன்னா பேர்ஸ் ஆஃப் பைண்டிங் போட்டால் நம்மளால் ஆர்மர் அதை எடுக்க முடியாது. சரி, இப்போ நம்மக்கிட்ட கிடச்ச எல்லா லூட்டையும் வந்து பின்னா நான் வந்து எடுத்து ஒரு சல்கர் பாக்ஸ் குள்ளார வந்து பின்னா போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பின்னா மெயினான ஒரு விஷயம் ட்ராகன் ஹெட்டு. ஸோ அதை நம்ம தூரம் மறக்கவே முடியாது. பிகாஸ் வந்து அந்த ட்ராகனைக்கு வந்து பின்னா, ஐ மீன் ட்ராகன் ஹெட்டு வந்து பின்னா சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ எப்போவுமே நான் வந்து இருந்தால் தலையில் போட்டு தான் சுற்றிட்டுருப்பேன், பழைய வேர்ல்டெல்லாம் தலையில் போட்டுட்டு தான் சுற்றிட்டுருந்தேன். சரி, இப்போ இந்த ட்ராகன் ஹெட் இருக்குல்ல, ஸோ இந்த ட்ராகன் ஹெட்டை வந்து பின்னா எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து முதல்ல பொறுமையாக வந்து பின்னா பிரிட்ஜ் பண்ணி, ஐ மீன் பிரிட்ஜ் பண்ணி இல்லை, பொறுமையாக வந்து பின்னா வந்து இந்த ஏரியா மொத்தத்தையும் பிளாக்ஸெல்லாம் கவர் பண்ணி பொறுமையாக இந்த சைடு இருக்கிற ட்ராகன் எக்கை நம்ம எடுக்க வேண்டும். அதுக்கு வந்து முதல்ல இந்த ஏரியா மொத்தத்தையும் வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, கவர் பண்ணியாச்சு, இதான் நம்மளுடைய ட்ராகன் ஹெட்டு. ஸோ இந்த ட்ராகன் ஹெட்டை வந்து பின்னா எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து பின்னா நான் வந்து இந்த மெயின் என் சிட்டிக்கு வந்து நான் வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்றும் இல்லை, சர்க்கஸை தான் போட்டுட்டு இருந்தேன், ஏன்னா லூட்டே இல்லை இந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 கூட இல்லை, 6 chests தான் நம்ம வருது நினைக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த என் சிட்டி இவ்வளோ பெரிய பெரிய என் சிட்டியில் ஜஸ்ட் 6 chests நினச்சி பாருங்கள் அந்த வழி இருக்கே, ஓ மை காட். சரி, அப்புறம் சர்க்கர் தான் போட்டிருந்தேன், வேறு எதுவும் பண்ணல நான். ஸோ நான் பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே அது பண்ணால் எனக்கு ஏகப்பட்ட ஷல்கர் பாக்ஸஸ் தேவைப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 200 days நம்ம ஒரு ஷல்கர் ஃபார்ம் கட்டுறது தான் கரெக்டு. பிகாஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷல்கர் ஃபார்ம் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஷல்கர் பாக்ஸ் தான் எனக்கு மெயினே. ஸோ அது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னால் என்ன ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணுனாலே கிட்டத்தட்ட நான் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 days பக்கம் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். சரி, அதை பற்றி பேசாமல் இப்போ இந்த இடத்துல இன்னொரு செஸ்ட் இருக்குது. சரி, இதை வந்து இப்போனா ஸ்பைடர்மேன் பண்ணி தாவி போகலான்னு இருந்தேன். சரி வாங்க, இந்த சல்கர் எல்லாத்தையும் போட்டு தூக்கிட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சல்கர் மண்டை இருக்கான். ஸோ அவனை வந்து இப்படின்னா போட்டு தூக்கிட்டு, அப்புறம் இடத்துல ஒரு புல்லட் வந்தது அவனோடது. ஸோ அந்த புல்லட் எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக போய் அவன் ஃப்ரெண்ட் இருந்தான், அவனை அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே மேலே கூட்டிகிட்டு போகுது. டே 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 இரா இரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட் போகிற வரைக்கும் அப்புறம் ஜல்லுன்னு கீழே விழுந்தேன். ஐ மீன் அது என்ன வார்த்தைன்னு தெரியல. சரி, இப்போ இது வந்து இவனை போட்டு
போல போலான்னு போலந்து இவனையும் வந்து அவனோடைய அந்த ஒரு இதை வச்சு அவனையும் கொண்டுட்டேன். ஸோ அவள் லான்ச் பண்ண அந்த ஒரு அது என்னது அது என்னன்னே தெரியல. சரி ஓ மை காடு என்ன இவ்வளோ இங்கே பாருங்க, ஓ மை காடு இவ்வளோ டைமண்ட்ஸு சூப்பர், ஓ மை காடு ஓ மை காடு அதே தான் சொல்லிட்டு இருக்கணும் போல இருக்குது. சரி ஒரு நல்ல ஹெல்மெட் ஒன்று கிடச்சிருக்குது அதை ஒன்று போட்டுக்கலாம். ஸோ ஹெல்மெட் அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே வச்சுப்போமே. சரி இப்போ எல்லாத்தையும் அந்த ஷெல்டர் பாக்ஸ் குள்ளார தூக்கி போட்டு மெயின் ஏரியாக்குள்ளார வந்தேன். ஸோ மெயின் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்தே எல்லாரையும் போட்டு நான் பாட்டுக்கு மேலே வந்துட்டேன். சரி இப்போ இந்த இடத்துல என்ன இது லூட் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது, யாருறான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எவனும் அடிக்கிறான் எங்கே இருக்கிறான் எவனும் இல்லையே எங்கேருந்து அடிக்கிறான் அவன் தெரியல. சரி விடுங்க நான் முன்னாடி லூட் அடிப்போம். சரி இதுக்குள்ளார ஒரு டைமண்ட் பூட்ஸ் இருக்குது, ஸோ இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை, என்ன எவனும் ஒரு தப்பாட்டிலேருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். சரி வேறு எதுவும் இல்லை, எவன் அவன் அப்பட்லேருந்து டேய் நீ யார்றா இவன் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தா ஓ அவன் எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே நம்மக்கிட்ட அடி வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறான், அதனால தான் வீக்காக இருந்திருக்கிறான். சரி வீக்காக இருந்தவன் அப்படியே போட்டு தெரியாச்சு. இப்போ வந்து இந்த டைமண்ட் பூட்ஸை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸோ ஃபுல் டைமண்ட் ஆர்மர், அதோட நம்ம வந்து பாதி நெதரைட் ஆர்மர் கேட்குறாட்ட கால் நெதரைட் ஆர்மர் ஐ மீன் 1/4 நெதரைட் ஆர்மர். சரி அதை விடுங்க ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன் வேணா. ஸோ அதுக்கப்புறம் என்சிட்டியை விட்டு நான் வந்து வெளியில் வந்துட்டு மறுபடி வந்து பின்னா என்ட்ரமன் அடிச்சு என்ட்ரப்பில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பின்னா மறுபடியும் மெயின் என்டைலாண்டுக்கே போயிட்டேன். ஸோ நான் வந்து இப்போனா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டுனா அதனை கீழே வந்து இறக்கி விடுது. சரி விடுங்க இன்னொரு வாட்டி நம்ம போனோன்னே பெருசாக அந்த பிளாட்ஃபார்மை கட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய இது என்ன போர்ட்டல் வீட்டுக்கு போகிற போர்ட்டல்லையும் வச்சுப்போமா. ஸோ அந்த போர்ட்டலுக்கு குதிச்சிட்டேன். ஸோ கிரெடிட்ஸையும் போட்டாங்க. ஸோ கிரெடிட்ஸ் படிச்சுட்டே இருந்தால் ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ நம்ம டைரெக்டாக வந்து இப்படின்னா வந்து வேல்டு உள்ளார போயிடலாம். ஓகே ஐ மீன் வேல்டு உள்ளார போயிடலான்னா ஸ்பான் ஆயிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்பானுக்கு தான் கூட்டிகிட்டு போய் எஸ். ஸோ ஸ்பானுக்கே நம்மளை கூட்டிகிட்டு வந்து விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ வந்து படுத்து தூங்க முடியுமா தூங்க முடியுமா தூங்க முடியாதா? சரி சூப்பர். சரி நான் வந்து இப்போனா ஷேடர்ஸ் வந்து இப்போனா அந்த ஷேடர்ஸில் அந்த பம்கின் பிளரை வந்து இப்போனா ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அது இப்போனா வந்து ஸ்கையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்குவா தான். சரி நம்மளுடைய பழைய வில்லேஜுக்கே வந்து இப்போனா நான் வந்து இப்போனா மறுபடியும் வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய வில்லேஜஸ் எல்லாத்தையும் மறுபடியும் பார்க்கலாம். ஓகே ஓ மை காட் எவ்வளோ இவன் தான் நிற்று விடுது. ஸோ இந்த மரத்துக்கு அடியில் நின்றுக்கிட்டு இருந்தான் நான் இப்போ டே ஒன் அப்போ பார்த்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ டே 34 அப்பா எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து அந்த மாதிரி தான் இருக்குது. கிட்ட ஒரு மாதமும் நான் பார்க்கலடா டே உங்களை தான்டா சொல்கிறேன் ஒரு மாதம் நான் உங்களை பார்க்கவே இல்லை. சரி அதே மாதிரி நம்மளுடைய பழைய போர்ட்டல் இங்கே பாருங்கள். ஓ மை காட் உங்களுக்கு வந்து பின்னா இது சாதாரணமாக தெரியலாம், பட் ஆனால் எனக்கு வந்து பின்னா இது கிட்டத்தட்ட ரொம்ப பெருசு தான். ஸோ அதனால் நம்ம இதை செலிப்ரேட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். சரி இந்த இடத்துல கோல்டு பிளாக் ரெண்டு இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டே நான் எடுக்கிறேன்ருந்தேன் பட் ஆனால் எடுக்க முடியல. ஸோ இப்போ எடுத்துடலாம். ஸோ நான் புது வில்லேஜத்துக்கு அப்புறம் வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஸோ ஸ்பான்லேருந்து ஒரு 600 பிளாக் தான் தள்ளி இருக்குது. ஸோ அதனால் இதே நம்ம வந்து தான் நம்மளுடைய வீடாக சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் வீடு கிடையாது பேஸாக சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இந்த வில்லேஜ் ஆவரேஜ் டீசெண்டாக இருந்தது. ஸோ அந்தளவுக்கு எதுவும் இல்லை, பட் நான் இல்லை ஏகப்பட்ட டெரஃபார்மிங் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஏன்னு ஏகப்பட்ட மவுண்டன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் டெரஃபார்ம் பண்ணி முடிக்கிறதுக்கே பல நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட டே 40 இங்கே பாருங்கள். ஸோ டே 40 அதுக்கும் மேலே டே 43 வரைக்கும் நான் வந்து இதே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். டே 44 அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு முடிச்சேன்னு நினைக்கிறியா. டே 44 வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சிட்ட ஒரு வழியாக டெரஃபார்மிங்கை. ஸோ இது வந்து இப்படின்னா ரொம்ப ரொம்ப டைம் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இதனால தான் நான் இல்லை பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இந்த வீடியோவில் பண்ண முடியுது. ஸோ ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ஒரு வீடு கட்டுறது ஒரு ஏன் ஃபார்ம் பண்ணுறது அதுக்கப்புறம் ஏகப்பட்டது பிளான் பண்ணியிருந்த பட் ஆனால் எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சும்மா வந்து ஏதாச்சும் மான்ஸ்டர்ஸை வேட்டையாட முடியுமான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒன்று ரெண்டு மான்ஸ்டரை தான் வேட்டையாட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு க்ரீப்பர் வந்து கன் பவுடர் கொடுத்தது. ஸோ அந்த கன் பவுடர் வச்சு 3 ராக்கெட் செஞ்சு அதை தண்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டேன். அதை சேவ் பண்ணியாச்சும் வச்சுருக்கலாம். சரி விடுங்க என்னப்பேன் நம்ம இன்னொரு வாட்டி வந்து பின்னா ஃபுல்லாக வந்து ப்ரொடெக்ஷன் 4 ஆர்மர் வாங்கினதுக்கப்புறம் ஐ மீன் எடுத்ததுக்கப்புறம் நாம் அது பின்னா க்ரீப்பர் எல்லாத்தையும் வேட்டையாடலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய வில்லேஜ்லேயே தான் சேஃபாக இருக்கணும். பிகாஸ் இங்கெல்லாம் வந்தால் இந்த வில்லேஜர் ஜாம்பி வில்லேஜஸ்ஸு ஜாம்பிஸு க்ரீப்பரு ஸ்பைடரு ஸ்கெலிட்டனு இவனு அப்புறம் விச்சஸ் யா விச்ச எல்லாமே கூட இங்கே வந்து ஸ்பான் ஆகுது. ஸோ அதனால் வந்து அவனுங்க கிட்டே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து போர்ஷன் ஆஃப் ஹார்மிங் போடுவானுங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு பயங்கரமாக டேமேஜ் விடுவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லாவா பூல் இருந்தது. சரி லாவா பூல்லேருந்து நம்ம இப்படின்னா வந்து கொஞ்சம் ஒப்சிரின் எடுக்கலாமே ஒப்சிரின் எடுத்தேன். ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்குது எக்ஸ்ட்ரா. ஓகே 12 ஒப்சிரியன் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமோ. யா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நெதர் போர்ட்டல் கட்டிட்டு அதுக்கு அது வந்து லிட் பண்ணல பிகாஸ் வந்து எங்கே கூட்டிகிட்டு போகணும் ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு என்சான்மெண்ட் டேபிள் செஞ்சு இந்த இடத்துல வச்சேன். ஸோ இந்த என்சான்மெண்ட் டேபிள் வந்து எதுக்கு நான் வந்து செஞ்சேன் ஐடியா இல்லை, பட் ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும்னு சொல்லி தான் வந்து வச்சேன்.
அதுக்கப்புறம் ஒரு கவு ஃபார்ம் பண்ணேன். ஸோ கவு ஃபார்ம் வந்து பின்னாடி வந்து அதை ப்ரீட் பண்ணி விட்டு கவுஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வில்லேஜர்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரெட்டு கொடுத்தேன். ஸோ அப்போ தான் அவனுங்க ப்ரீட் பண்ணுவானுங்க. ஸோ ப்ரெட்டு கொடுத்த அந்த அடுத்த செகண்டே அவனுங்க வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி பண்ணுங்கடா பண்ணுங்கடா நல்லா பண்ணுங்க. சரி என்ன வெளியிலேயே பண்ணிட்டானுங்க டேய், உள்ளார போய் பண்ணுங்கடாலே. ஓகே ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பேபி வில்லேஜர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். இவன் தான் வந்து பின்னா டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு பண்ணான், கேவலமாக இருக்குது சவுண்டு. சரி விடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பின்னா சும்மா ட்ரேடிங் தான் வந்து பின்னா ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி அதுக்கப்புறம் நம்மளுக்கு லூட்டிங் 3 கிடச்சிது. ஸோ அதான் நம்மளுக்கு தேவையா இப்போ, பிகாஸ் விதர்ஸ் கெல்டன் ஸ்கல்ஸு அண்ட் தென் முக்கியமாக கன் பவுடர் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து பின்னா அதை வந்து பின்னா நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எம்ஆர்எல்ஸ் எல்லாம் நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜஸோடைய வீடு இருக்குல்ல, ஸோ அதை டெஸ்ட்ராய் பண்ணி தாப்பட்டேன். இது வந்து ரொம்ப நாளைக்கு வராது, பிகாஸ் நான் ஏற்கனவே முக்காவாசி வீடே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். ஸோ நான் கொஞ்சம் வீடு தான் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரூஸ் ஃபாரஸ்ட் கண்டுபிடிச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை தான் நம்ம நெக்ஸ்ட் பண்ணணும், ஸ்ப்ரூஸ் ஃபாரஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு சில புக்ஸ் புக் ஷெல்ஃப்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்சாயின்மெண்ட் டேபிளை சுற்றி வைக்க ஆரம்பித்தேன். ஸோ என்சாயின்மெண்ட் டேபிளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா லெவலப் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒன்று ரெண்டு கவுஸை கில் பண்ணி லெதர் எடுத்தேன், பிகாஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து லெதர் அவசரமாக தேவைப்படுகிறது, அதனால தான். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கவுஸை தான் ப்ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ப்ரீட் பண்ணி முடிச்சுட்டு மாடி என்ன ட்ரேடிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், பிகாஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஓப்பியாக மாறணும் அதனால தான். அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் எக்ஸ்ட்ரா புக் ஷெல்ஃபில் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து பல நாட்களாக பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் லெவலப் ஆகிட்டே தான் இருந்தது, பட் ஆனால் ஒரே என்ஜாய்மெண்ட்டில் தான் இருக்குது, ஏன் தெரியல. அதுக்கப்புறம் ஸ்ப்ரூஸ் ஐயோ வாயில் வராது, அப்பப்போ வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ரூஸ் ஃபாரஸ்ட் வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான பயணத்தில் போனும்போது ஒரு இன்னொரு வில்லேஜ் வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அந்த வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் ஆட்டையை போட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போகிற வழியிலே நான் பெட்டை கொண்டு வரல, நல்ல வேலை என் இன்வென்ட்ரியில் உள்ளே இருந்தது. ஸோ அதை வச்சு கடகடகான்னு பெட்டை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் படுத்து தூங்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த உள்ளுலன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக செத்துருப்பேன், பிகாஸ் மாஸ் ஸ்பானிங் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரூஸ் ஃபாரஸ்ட் தேடி கண்டுபிடிச்சிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு அதுக்கப்புறம் சல்கர் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் போட்டேன். ஸோ ஆக்சுவலாக சல்கர் பாக்ஸ் நான் எடுத்துகிட்டு வரல, பட் ஆனால் ரெண்டு சல்கர் ஷெல் இருந்தது, அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சல்கர் பாக்ஸ் செஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது என்னதுப்பா இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, ரூஃப் டு ஃபாரஸ்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஓக் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்ளிங்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஸோ மொத்தம் 4 சாப்ளிங் எடுக்கணும், பிகாஸ் இதை வந்து உங்களால் தனித்தனியாக பிளான் பண்ண முடியாது, 4 தான் பிளான் பண்ண முடியும் அதனால தான். ஸோ 4 சாப்ளிங் கிடச்சோடனே ஏரியா விட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். அதே மாதிரி அந்த இடத்துல ப்ரௌன் மஷ்ரூம் இருந்தது. ஸோ அந்த ப்ரௌன் மஷ்ரூமே வந்து பார்த்திங்கனா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்து ஒன்றும் இல்லை, அந்த சாப்ளிங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்திங்கனா நட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இது மூலமாக நம்மளுக்கு ஏகப்பட்ட எமரால்ஸ் வந்து பின்னா கிடைக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட பல நாட்களாக ட்ரேடிங் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போனா வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பியான ஒரு மாறிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதே தான் பல மாதங்களாக போயிட்டுருக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அயன் ஃபார்ம் கட்டுறதுக்காக நான் வந்து இப்போனா வந்து கொஞ்சம் கிளாஸை ஸ்மெல் பண்ணேன். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இப்போனா கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. ஸோ முக்கியமாக ஏகப்பட்ட ஸ்டோன் தேவைப்படுது. ஸோ அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் அது தான் நம்மளுக்கு வந்து இப்படின்னா கொஞ்சம் காபிள் ஸ்டோன் ஈஸியாக கிடைக்கும். நம்ம மைன் பண்ண அதாவது கேவிங் போக தேவையில்ல, கேவ்ஸ்க்கு போய் ஏதாச்சும் ஒரு டனல் அந்த மாதிரி டிக் பண்ணி ஸ்டோன் எடுக்க தேவையில்ல. ஸோ அதனால் நம்ம ஒரு காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் பண்ண போகிறோம். ஸோ அது ரொம்ப பேசிக்கான ஒரு காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர். ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு லாவா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா அதை அதை விட்டு தள்ளிட்டு ரெண்டு பிளாக் மைன் பண்ணிவிட்டு கீழே ஒரு பிளாக் மைன் பண்ணிக்கோங்க. ஸோ மைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வாட்டர் வச்சுக்கோங்க. ஸோ வாட்டர் வச்சுட்டு நடுவில் இருக்கிற பிளாக் உடச்சு விட்டிங்கன்னா சிம்பிள் காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர். ஸோ இது வந்து வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்களே வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு லாவா பக்கெட்டு ஒரே ஒரு வாட்டர் பக்கெட் இருந்தால் போதும், நீங்கள் அசால்ட்டாக செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு க்ரைங் அப்சர்வ் வச்சேன், பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மீன் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பின்னாடி அந்த பிளாக் எதுவும் உடஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால தான் அதை வச்சேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து நான் அந்த ஒரு நாள் முழுக்க காபிள் ஸ்டோன் தான் மைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வேறு எதுவுமே பண்ணல. ஸோ இவ்வளோ காபிள் ஸ்டோன் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆப்பரை செஞ்சு உள்ளார வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் புக் ஷெல்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு நான் வந்து நம்மளோட என்ஜாய்மெண்ட் டேபிள் தான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒரே என்ஜாய்மெண்ட்டில் தான் இருக்குது, நாட் பேக் டூ. எனக்கும் நாட் பேக்கு என்னதான் சம்மந்தம் தெரியல, ஐ மீன் என்னதான் ரிலேஷன்ஷிப்னு தெரியல, நாட் பேக்கே தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு மரத்தை வந்து சாப் பண்ணிவிட்டு அதை வந்து பின்னா நம்ம வந்து வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்காக செஞ்சு, ஒரு ஸ்டிக் இல்லை பல ஸ்டிக்கு செஞ்சு நான் வந்து பின்னா ட்ரேட் பண்ணுறோம் நம்மளுடைய இவனுக்கு பேர் என்ன ஃப்ளெச்சர். ஸோ ஃப்ளெச்சர்ஸ் கிட்ட வந்து ட்ரேட் பண்ணுறேன் நான். ஸோ அது மூலமாக நம்மளுக்கு ஏகப்பட்ட எமரால்ஸ் கிடைக்குது. ஸோ அதை வச்சு நான் ஏகப்பட்ட புக்ஸும் வந்து பின்னா எடுக்கிறேன். ஸோ படுத்து தூங்கிட்டேன். ஸோ படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு நம்ம அதுக்குனா ரெயில்ஸை வந்து பின்னா கிராஃப்ட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து பின்னா எல்லா அயனையும் ரெயில்ஸாக கிராஃப்ட் பண்ணிட்டேன், 3 அயன் தான் மிச்சம் மீதி இருக்குது. ஸோ எனக்கு வந்து பின்னா கிட்ட இப்போ வந்து 2 அயன் தேவை. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போனா மைண்ட் காட் செய்யணும், அப்போ தான் வில்லேஜஸ் வந்து அதில் வந்து கொண்டு போக முடியும்.
ஸோ அதுக்கு தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு ஐடியாவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஸ்டோன் மைன் பண்ணேன், கவுஸ் வந்து பண்ணால் ப்ரீட் பண்ணிவிட்டு அதை கில் பண்ணேன். ஸோ கில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் போய் மரத்தை வெட்டேன், ட்ரேட் பண்ணேன். ஸோ இதே தான் வந்து பல நாட்களாக நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அப்புறம் இந்த இடத்துல ஒரு அயன்கலம் இருந்தான். ஸோ இந்த அயன்கலமாக பார்த்தோன்னா இவனை போட்டு தள்ள நம்மளுக்கு அயன் கிடைக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இவனையும் வந்துனா போட்டு தள்ளுறதுக்காக ஒரு மூணு பிளாக் மேலே ஏறிட்டு இவனை வேறு வந்து பார்த்தீங்கன்னா கைகளுக்கே எட்ட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் இவனை போட்டு அடி அணி நடிச்சு கொண்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா அஞ்சயன் தந்திருக்கான். ரொம்ப நல்ல பையனாக இருப்பான் போல். ஸோ அதை வச்சு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ மீன் அஞ்சயன் இல்லை, ஓ மூணயன் தான் தந்திருக்கானா, சாரி ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டேன். அதை வச்சு ஒரு மைண்ட் கார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு மரத்தை தான் வெட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மரத்தை வெட்டுறதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாஸ்ட்டு 50 டேஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு 50 டேஸும் இதை தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஓபிஆர் மாதிரி தான் எடுக்கணும்ல. ஸோ 150 வரைக்கும் நான் வந்து இப்படி பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஓபிஆர் மாதிரி வேணும்ல. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன மைண்ட் பண்ண தான் போனேன். ஸோ நான் வந்து நான் வந்து மைண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வேறு என்ன மறுபடியும் போய் ட்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ காபிள் ஸ்டோன் இருக்குது. ஸோ இந்த காபிள் ஸ்டோன் எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து இப்படின்னா வந்து ஒரு அயன் ஃபார்ம் கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து நான் மறுபடியும் என்ன எல்லாத்தையும் தான் பண்ணேன். ஸோ ரிப்பீட்டாக போயிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரிப்பீட் தான். ஸோ கிட்டே வந்தேன், அதுக்கப்புறம் மரத்தை வெட்டேன், ட்ரேட் பண்ணேன், ரிப்பீட்டு கவுசை ப்ரீட் பண்ணேன், ரிப்பீட்டு அதே தான் போயிட்டு இருந்தது பல நாட்களாக. ஸோ அதை தவிர வேறு எதுவுமே அந்தளவுக்கு நடந்த மாதிரியே தெரியல எனக்கு. சத்தியமாக இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் வந்திருக்க வேண்டியது. ஸோ நான் எல்லா கிளிப்ஸையும் காமிக்கணும் தான் சொல்லிட்டு நான் அந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மொத்தத்தையும் பெருசாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் பண்ணதே தான் திரும்பி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த கிளியர்கிட்ட மறுபடி ட்ரேட் பண்ணுறது அதே தான். ஸோ ஆக்சுவலி ஒரு உண்மையாக சொல்லணுன்னா என்னுடைய கமெண்ட்ரி ஸ்டைலே இந்த வீடியோவில் எனக்கு பிடிக்கல. ஸோ கமெண்ட்ரி கொடுக்குற பட் ஆனால் என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஐடியா இல்லை. இம்ப்ரூவ் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் தெரியாமல் நான் அதுக்குன்னா வந்து பெயிண்டிங் செஞ்சுட்டேன். ஸோ ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்னமோ பண்ண போனேன் ஆனால் என்னென்னு மறந்து போச்சு. ஸோ என்னமோ பண்ண போனேன் பட் ஆனால் அதுக்கு பதில் பெயிண்டிங் செஞ்சுட்டேன். சரி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்குனா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட்டு நம்மளோட ஹேண்ட்ஃபார்முக்காக கட்டுறதுக்காக நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து வில்லேஜ்லேருந்து ஒரு 150 பிளாக்ஸ் அந்த மாதிரி தள்ளி இருக்கும். ஸோ அது தள்ளி தான் இருக்கணும் பிகாஸ் கொஞ்சம் கிட்ட இருந்தால் கூட அந்த பெட்ஸ் வந்து மேலே வந்து நம்மளுடைய இந்த வில்லேஜஸாக இருந்து அட்ராக்ட் பண்ணி ஐ மீன் அட்ராக்ட் பண்ணுறதுன்னா அவனுக்கு வந்து அதுக்கு லிங்க் ஆகிப்பானுங்க. சொன்னால் அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகிறது அதனால தான். ஸோ இப்போ வந்து இப்படின்னா நம்மளுடைய கலெக்ஷன் ஏரியா அண்ட் கில்லிங் ஏரியா கில்லிங் சாம்பர்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை வந்து இப்போனா ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு தப்பு பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பட்லேருந்து அப்பப்போப்பா இந்த சைன் இருக்கே இந்த ஒரு சைன் தான் அப்பட்லேருந்து வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தது. சொல்லலைன்னா அயன் ஃபார்ம் வந்துப்போனா நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு என்னுடைய ஒரு வீடு கட்டியிருப்பேன். பட் ஆனால் வீடு தான் என்னால் கட்ட முடியல. சரி அதுக்கப்புறம் நான் வந்துப்போனா வந்து ஸ்பானிங் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல. ஸோ அதை வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஸ்பானிங் பிளாட்ஃபார்ம் வந்துப்போனா ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. பிகாஸ் நம்மளுக்கு ஏகப்பட்ட ஸ்டோன் தேவைப்படுது. நல்ல வேலை நான் காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய லாவா பூல் இருக்குல்ல. ஸோ இதை ஒரு வாட்டி நோண்டி பார்த்தேன். ஸோ நோண்டி பார்த்தோன்னே லாவா கிடச்சிருச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து பக்கெட்டில் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல போய் வச்சு பார்த்தா காணாமல் போயிடுச்சு. சரி மறுபடியும் போய் லாவா எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்ப்போமே, மறுபடியும் வந்து வச்சு பார்த்தா அதுவும் காணாமல் போயிடுச்சு. நீங்களே பாருங்க காணாமல் போயிடுச்சு. எப்படி காணாமல் போகுதுன்னு ஐடியாவில். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் போய் டுட்டாரியலில் பார்த்தா தான் தெரியுது நான் பட்டனை மாற்றி வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ பட்டனை வந்து மறுபடியும் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் சைனை வச்சேன். பட் மறுபடியும் தப்பு பண்ணேன். ஸோ என்ன தப்பு பண்ணேன்னா சைனை கீழே வைக்கணும், நான் ஒரு பிளாக் மேலே வச்சுருக்கேன். ஸோ அந்த தப்பு நான் மறுபடியும் ஆகிறதுக்கு வந்தால் அது காணாமல் போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் டுட்டோரியலில் பார்க்கலான்னு வந்து போய் பார்த்துட்டு அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ இந்த பட்டனை இங்கே கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சைட்லேயே வந்து சைனை வைக்கணும். ஸோ இப்படி வச்சாதான் வந்து லாவா மேலே நிற்கும், இல்லைனா வந்து காணாமல் போயிடும். பிகாஸ் வந்து அந்த சைடு பட்டன் இருக்குல்ல. ஸோ அது வந்து லாவா வந்து அந்த இடத்துல வைக்க முடியாத மாதிரி பண்ணிடும். ஸோ இது வந்து மைன்கிராஃப்டோடைய ஃபிசிக்ஸ் ஓகேவா. ஃபிசிக்ஸ் எப்படி பண்ணி வச்சிருக்கிறேன் எனக்கு ஏன் தெரியல. ஃபிசிக்ஸ் ஆனால் உண்மையிலே பாவம் ஃப்ரெண்ட்ஸ், மைன்கிராஃப்ட் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பாவம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டார்ச்சை வச்சு எவ்வளோ பிளாக்ஸ் மொத்தமாக வச்சிருக்கேன்னு எண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் மொத்தமாக வந்து மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கணும். அதனால தான் ஸோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நான் வந்து ஃபார்மையே பில்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல டார்ச் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல ஷீப் இருந்தது. ஸோ அதை வந்து ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளு கிடச்சிது. ஸோ நம்மளுக்கு பெட்டு ஏகப்பட்டது தேவை. ஸோ அதனால தான் வந்து நான் அப்பப்போ போய் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லாப்ஸ் வந்து கொஞ்சம் வச்சேன். ஸோ இப்போதைக்கு லாவா வந்து ஃபைனல் நம்மளோட கிளிங் சேமில் வச்சு பார்க்கலாம். அண்ட் தென் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு லாவா தான் எனக்கு கிட்டே டே 50 டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முடியல ஃப்ரெண்ட்ஸ் முடியல. சரி இப்போ வந்து நம்ம நம்மளுடைய வாட்டர் பக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு வாட்டர் பக்கெட் தேவைப்படுது இன்ஃபினைட் வாட்டர் சோர்ஸ்க்கு. எப்படி இருந்தாலும் இன்னொரு வாட்டி வந்து தான் ஆகணும். ஸோ இதெல்லாத்தையும் கரெக்டாக வைக்கணும். ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ வாட்டர் தேவையா, சரி இந்த இடத்துல வாட்டர் இருக்குல்ல. ஸோ இந்த இன்ஃபினைட் வாட்டர் சோர்ஸ் வந்து வாட்டர் எடுத்துகிட்டு ஸோ நான் போய் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு பிளாக் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு லாவா சோர்ஸ்.
சோர்ஸ் சோர்ஸ் வந்து பின்னா க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த லாவா சோர்ஸ் வந்து பின்னா வந்து கொஞ்சம் தூரம் போகும். ஓகே ஓகே, இது வந்து பின்னா கரெக்டாக சென்டரில் போய் அந்த 3x3 ஹோல் இருக்குல்ல, ஸோ அதுக்கு சைடில் போய் போகணும். ஸோ கரெக்டாக டே எண்ட் ஆகிறப்ப நான் அது பின்னா கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பின்னா வந்து போய் தூங்கிட்டேன். ஸோ தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் என்ன போய் எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வில்லேஜஸோடைய அந்த பெட்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறதுக்கான ஏரியாவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னா வில்லேஜஸோடைய தங்குற ஏரியா. ஸோ வில்லேஜஸ் எல்லோரும் ஒரு ஹோல்குள்ளார தான் இருப்பானுங்க. ஸோ அந்த ஏரியாவை ரெடி பண்ணிவிட்டு வில்லேஜஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்காக வில்லேஜுக்கு வந்தேன். சீரியஸ்லி சொல்கிறேன், ஐ ஹேட் வில்லேஜஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வில்லேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் எஸ்கேப் ஆயிட்டானுங்க. கிட்டத்தட்ட 3 வில்லேஜஸ் நான் வந்து பார்த்திங்கனா கொண்டு போட்டது கொண்டுட்டேன். ஸோ ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மைன் காட்டில் ஏறிட்டானுங்க. ஸோ மேலே இந்த மாதிரி போவானுங்க. ஸோ போகும்போது அந்த இடத்துல போய் மைன் காட்டை உடைப்பேன். ஸோ மைன் காட்டை உடைக்கும் போது அவங்க உள்ளார விழுவாமல் வெளியில் எழுந்திரிச்சு வந்துடுவானுங்க. அவங்களுக்கு வேறு கண்ணு தெரியாதா என்னென்னு தெரியல, டேரெக்டாக கீழே விழுந்துருவானுங்க. இவங்க மேலே கொண்டு வந்தோம்னா எக்ஸ்ட்ரா ரயில் தேவை. ரயிலுக்கு அயன் தேவை. அயனுக்கு வந்து பின்னா நம்மளுக்கு வந்து அயன் ஃபார்ம் வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா இவன் பாருங்க எஸ்கேப் ட்ரை பண்ணுறா, பட் ஆனால் நான் வந்து பின்னா கரெக்டாக பிடிச்சி வச்சிட்டேன், இல்லைனா இவன் கீழே விழுந்துருப்பான். ஸோ இதே மாதிரி தான் ஏகப்பட்ட வில்லேஜஸ் பண்ணிகிட்டே இருந்தானுங்க. டென்ஷன் ஏற்றிட்டு இருந்தானுங்க உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ நல்லா டென்ஷன் பார்ட்டிஸாக இருப்பானுங்க போல், பயங்கரமாக டென்ஷன் ஏற்றிட்டு இருந்தானுங்க. அண்ட் தென் ஃபைனலி என்னோடய என்ஜாய்மெண்ட் எப்படி நான் வந்து இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்வாட வச்சு பார்ப்போம்னு பார்த்தா நாக் பேக் 2 கிடச்சிது. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புக்கே வச்சு பார்ப்போம்னு பார்த்தா இன்ஃபினிட்டி கிடச்சிது. சரின்ட்டு எடுத்து பார்த்தா குவிக் சார்ஜ் 2 கிடச்சிது. சரி, இது வந்து நான் ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது, பிகாஸ் நான் போதாக யூஸ் பண்ணுவேன், கிராஸ் போ யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பின்னா நம்மளோட ஸ்வாட வச்சு என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்த்தா ஷார்ப்னஸ் 4 அன்பிரேக்கிங் 3 நாட் பேக் 2 கிடச்சிது. பட் ஆனால் நம்மளுக்கு லூட்டிங் தான் தேவை. ஸோ அதனால் வந்து பின்னா வந்து நான் வந்து பின்னா கிரைண்ட் ஸ்டோனில் வச்சுட்டு அதை வந்து பின்னா எடுத்துட்டேன். ஸோ மறுபடியும் வந்து பின்னா ட்ரை பண்ணலாமே நினச்சேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹெல்மெட்டை டிஸ்என்சாய்ன் பண்ணிடலாம். ஸோ அதை டிஸ்என்சாய்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ஜாய்ன் பண்ணி பார்க்கலாமேனு என்ஜாய்ன் பண்ணேன். ஸோ ப்ரொடெக்ஷன் 3 கிடச்சிது. டீசெண்டான ஒரு இன்சென்ட் பண்ணே சொல்லுவேன். ஸோ நான் ப்ரொடெக்ஷன் 4 தான் எதிர்பார்த்த, ப்ரொடெக்ஷன் 3 கிடச்சது ஆனால் பெரிய விஷயம் தான். ஸோ அதனால் இதே நம்ம எடுத்துக்கலாம். ஃபியூச்சரில் கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் 4க்கு அப்டேட் ஆகலாம். ஸோ இப்போ வந்து பின்னா நம்மளுடைய ஸ்வாடு வந்து பின்னா பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஸ்வாடு அந்தளவுக்கு நல்லா, ஸோ அதனால் ஸ்வாடி வந்து பின்னா வந்து டிஸ்என்சன் பண்ணிவிட்டு ஸ்வாடை மறுபடி ரீஎன்சன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீஎன்சன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சரி, ஷார்ப்னஸ் 4 கிடைக்குது. ஷார்ப்னஸ் 4 அது நல்ல என்ஜாய்மெண்ட் தான், பட் ஆனால் லூட்டிங் கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும், பட் லூட்டிங் கிடைக்கல. ஸோ மறுபடியும் இன்னொரு வாட்டி வச்சு பார்த்தேன். ஸோ இந்த மாட்டி என்ன என்ஜாய்மெண்ட் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் பாட்டு வந்து பின்னா வந்து கொடுத்துட்டேன். ஸோ லூட்டிங் 3 ஸ்மைட் 4 நாட் பேக் 2. ஸோ நல்ல என்ஜாய்மெண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக, பட்டு நாக் பேக் 2 தான் எனக்கு கொஞ்சம் இடிக்கும். நாக் பேக் 2 அண்ட் ஸ்மைட் இந்த ரெண்டுமே எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஷார்ப்னஸ்ஸு அண்ட் தென் ஃபயர் ஆஸ்பெக்ட் இந்த ரெண்டு கொடுத்துருந்தானுங்க, நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் ஆனால் என்னென்னா அதை தர சரி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் 3 இருக்கிற அந்த நெதரை சஸ்பிளேட் இருக்குல்ல, ஸோ அதையும் டிஸ்என்சாய்ன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பதில் ப்ரொடெக்ஷன் 4 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு தான் தூங்கிட்டேன். ஆக்சுவலி ப்ரொடெக்ஷன் 4 கிடச்சிது, பட் ஆனால் வெறும் ப்ரொடெக்ஷன் 4 தான். அட்லீஸ்ட் அன்பிரேக்கிங் 1 தந்துருக்கீங்க, சந்தோஷப்பட்டிருப்பேன்லாம். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மைன்கிராஃப்ட் புதுசாக அப்டேட் விட்டானுங்க. ஸோ அதை சும்மா படிச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வேர்ல்டுக்குள்ளார வந்து மரத்தை வெட்டினேன். ஸோ மரத்தை வெட்டால் தவிர வேறு வேலை இல்லை நமக்கு. ஸோ அதை பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுசை போய் ப்ரீத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ணல அந்தளவுக்கு. சும்மா தான் இருந்தேன். சரி, டெக்கரேஷன் பண்ணுவோம்ட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன் சும்மா பண்ணி வச்சேன். ஸோ இந்த டெக்கரேஷன் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சதுனே சொல்லலாம், நல்லா தான் இருக்குது. பட்டு நல்லா இல்லைனும் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது வேணால் நான் நல்லா சொல்லுவேன். சரி, மாடி வந்து வேணால் வந்து காபிள் ஸ்டோன் தான் மெயின் பண்ண ஆரம்பித்தேன். பட் பிகாஸ் நம்மளுக்கு வந்து பின்னா வந்து ஏகப்பட்ட காபிள் ஸ்டோன் கிடைக்க ஐ மீன் தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து பின்னா வந்து படுத்து தூங்கலாமேன்ட்டு நான் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் ஆனால் நைட் ஆகலைன்னு சொல்லிகிட்டே இருக்குது இது வேறு. சரி, ஃபைனலி படுத்து தூங்கிட்டு நம்மளுடைய வில்லேஜஸ் எல்லாத்தையும் வந்து பின்னா உள்ளார கொண்டு வந்து போட்டிருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் ரெண்டு வில்லேஜஸ் மட்டும் வேணும். யா ஒருத்தன் இல்லை ஒரே ஒருத்தன் மட்டும் வேணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு ஃபைனல் வில்லேஜர் கிடச்சானா போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட யூனிஃபார்ம் கம்ப்ளீட் ஆகிடும். பட்டு அவன் ஒருத்தன் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாச்சே. என்ன ஓ பூனை, ஓ ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்லையே. இந்த இடத்துல யூனிஃபார்ம் ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம அதுக்கப்புறம் வந்து போய் நான் அந்த ஃபைனல் வில்லேஜர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் அந்தளவுக்கு பண்ண தேவையில்ல. ஃப்ளெக்சிங் டேபிள் ஃப்ரெண்ட்ஸ் ஆ, அது ஒன்று மட்டும் கிடச்சிருந்தா போதும். ஸோ இவன் தான் அந்த ஃபைனல் வில்லேஜர். ஸோ வந்து பார்த்தா குட்டி பையன் தான். ஸோ இன்னொரு குட்டி பையன் அந்த சாம்பரில் அந்த மேலே வந்த இடத்துல பொட்டியில் கிடக்கிறேன். இந்த பொட்டி ஐயோ தெரியாமச்சே, சாடிடா தம்பி தெரியாமடிச்சிட்டேன். சரி, இதோ இந்த இடத்துல இருக்கிற பாருங்க, அவங்க அவனுடைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துட்டே உன் ஃப்ரெண்டை கேட்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டம்பாரு. சரி, இப்போ இதுக்குள்ளார குதிக்கலாமா வேணாமா? சரி, குதிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிராவல் வந்து மெயின் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் நம்மளுக்கு வந்து கிராவல் தேவைப்படு ஐ மீன் ஃப்ளிண்ட் தேவைப்படுது. ஸோ அதை வச்சு நம்மளால் வந்து வந்து அது பேர் என்னப்பா ஃப்ளெச்சிங் டேபிள் வந்து வேணால் செய்ய முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் க்ரோ பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். டே 75 அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோவே ஆனால் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிட்டு
ஸோ ஆக்சுவலி இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 பிளாக்ஸ் கொஞ்சம் ஏற்றி கட்டணும், பட் ஆனால் நான் வந்து இறக்கி அதே லெவலில் கட்டிட்டேன். ஸோ இவங்களை அடிச்சடுத்து துரத்தி விட்டு அதுக்கப்புறமா தான் என்னால் வந்து அப்படின்னா பிளாக்ஸே ப்ளேஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஸ்மார்ட்டாக இருந்ததுன்னா அந்த பிளாக்ஸில் ப்ளேஸ் பண்ணும்போதே அதையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு போட்டா நான் அந்தளவுக்கு ஸ்மார்ட்டு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தா அந்த ஹோல்டுக்குள்ளார வந்து பார்த்தா விட்டுட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக ஒரே அடியாக விட்டோம்னா அவனுக்கு ஒரே அடியாக போயிடுவானுங்க, சஃபகேட்டாகவே செத்துருவானுங்க தண்ணியில். ஸோ அதனால் பார்த்து தான் விடணும் உனங்களே. சரி தள்ளுறாடே, ஆ உள்ளார போங்க உள்ளார போங்க. ஓகே உள்ள இன்னொருத்த போயிட்டா இன்னொருத்தன் போயிட்டான். ஓகே தண்ணி எடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணியை வைக்கணும். ஸோ வெயிட் பண்ணி தான் வைக்கணும் இந்த மாதிரி டைம்லலாம். ஸோ வெயிட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து உள்ளார போங்கடா, எல்லோரும் உள்ளார போயிட்டானுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பிளாக்கை உடச்சா கூட எல்லாம் வெளியில் வந்துருவானுங்க, எல்லாம் எஸ்கேப் ஆயிடுவானுங்க. ஸோ அதனால் பார்த்து தான் இருக்கணும். ஓகே நல்லா வேலை அந்த உட்டை உடைக்கலான்ட்டு இருந்தேன் நான், உடச்சிருந்தேன்னா அவ்வளோதான் நான். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளெச்சிங் டேபிளை மட்டும் நம்ம இங்கே வச்சிட்டோம்னா போதும். ஸோ எல்லாமே வந்து அப்படின்னா ரெடி. ஸோ இந்த அயன் ஃபார்ம் வந்து அப்படின்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஃப்ளெச்சிங் டேபிள் வைக்கணும். ஸோ இப்போ எல்லா ஃப்ளெச்சிங் டேபிளையும் வச்சாச்சு. ஸோ அயன் காலமாக வந்து ஒருத்தன் வந்து ஸ்பானாக இங்கே செத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவ்வளோ சீக்கிரம் ஒர்க் ஆகாது இது. சரி என்னமோ அதிசயமாக ஒர்க் ஆகுது விடுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அயன் கிடச்சிருக்கு. அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு அயன் காலமே ஸ்பான் ஆக முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் ஸ்பான் ஆவாங்க. இங்கே பாருங்கள் கண் முன்னாடி ஒருத்தர் ஸ்பான் ஆகி போய் உள்ளார விழுவுறா. ஸோ அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகுது. பட் ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு பவர்ஃபுல்லான அயன் ஃபார்ம் இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 200 அயன் பர் அவர் அந்த மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஆனால் நான் சொல்கிற அயன் ஃபார்ம் வந்து 1500 அயன் பர் அவர். ஸோ அந்தளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குவாட் அயன் ஃபார்மே. ஸோ அது ஆக்சுவலாக வந்து சீசன் 1லேயே கட்டலாம் தான் இருந்தேன். பட் ஆனால் கட்ட முடியல, வேர்ல்டு வந்து பின்னா போயிடுச்சு. ஸோ கட்டிகிட்டு இருந்தேன் பட் ஆனால் அந்த டைமில் தான் வேர்ல்டு போயிடுச்சு. சரி இப்போ வந்து இந்த நாட்டிலே கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணிவிட்டு கொஞ்சம் அயன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு அயங்காம் செத்துட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆன்வில் செஞ்சுட்டு நான் மட்டும் ஏரிய விட்டு என்ன பண்ணுறது நம்மளுடைய பேஸ்க்கே போயிட்டேன். ஸோ பேஸ்க்கு போயிட்டு இந்த ஆன்வில் அங்கே வச்சுட்டேன். ஸோ இந்த ஒரே ஒரு ஆன்வில்காக தான் அந்த ஒட்டு மொத்த அயன் ஃபார்மும் கட்டணும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் உண்மை அதுதான். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிற இன்ஃபினிட்டி புக் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போலை போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலை போட்டேன். ஸோ அது ஆக்சுவலாக வந்து அந்த இதில் என்சாயின்மெண்ட் பண்ண போதா அந்த என்சாயின்மெண்ட் டேபிள் என்சாயின்மெண்ட் பண்ண போதா அது. ஸோ நான் அந்த ஃபைல் தான் எங்கே போச்சுன்னு தெரியல, ஏன் தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ரோயாலிட்டி த்ரீ இல்லை, அது பேர் என்ன அன்பிரேக்கிங் த்ரீக்கு வந்து பின்னா வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்பிரேக்கிங் த்ரீ கிடைக்கிறதுக்குள்ளார எப்பப்பப்பா நம்மளுக்கு நல்ல நல்ல ட்ரெயிலாக தந்துட்டு இருந்தானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெஸ்பிரேஷன் த்ரீ, பட் ஆனால் நான் விட்டுட்டேன் பிகாஸ் ரெஸ்பிரேஷன் இப்போதைக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அதை தவிர வேறு நிறைய ட்ரேட்ஸ் புதுசாக கொண்டு வந்துட்டு இருந்தானுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஸை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் மான்ஸ்டர்ஸை வேட்டையாடலாமேன்ட்டு வந்தேன். பிகாஸ் நம்மக்கிட்ட தான் இப்போ நல்ல ஆர்மர் இருக்குல்ல, ஸோ அதனால் வேட்டையாடலாமேன்ட்டு வந்தேன். ஸோ இந்த இடத்துல வர ஏகப்பட்ட பேர் வந்தானுங்க. ஸோ க்ரீப்பர் வேட்டை தான், நைட்டு முழுக்க க்ரீப்பர் வேட்டை தான் போயிட்டு இருந்தது. ஸோ க்ரீப்பர் வேட்டையாடினது வந்து நான் ஃபஸ்ட் டைமே. ஸோ ஐ மீன் ரொம்ப நாள் கழிச்சு வேட்டையாடுறேன். ஸோ அதனால் வந்து நான் டச்சு விட்டு போச்சா. ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் வந்து நம்மளுக்கு வந்து இது கிடச்சது. அந்த ட்ரைடன்ட் ஒருத்த வந்து ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டே இருந்தான். என்னடா அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு போய் நான் அடித்தேன், ட்ரைடன்ட் கிடச்சிச்சு. ஆமாம் இதன் இந்த இடத்துல ஏதோ ஒரு ட்ரைடன்ட் அப்படியே இருக்குது, நீங்கள் உடச்சி பார்ப்போம். ஐயோ அட்டாக் பண்ணுது. சரி நம்ம இதை வந்து சமாதி கட்டி விட்டுறலாமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நல்ல ஐடியா. ஸோ சமாதி கட்டி விட்டுறலாமா ஒரே ஐடியா, இந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு. ஓகே ஈஸியாக சமாதி கட்டியாச்சு, இந்த ஒரே ஒரு டேட் இருக்குது என்ன பண்ணுறது. சரி இதை இங்கே வச்சு விட்ருவேன் என்னப்போ. சரி தடயங்கள் அழுக்கப்பட்டன. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஃப்ளெச்சர் இருக்கா. ஸோ அவங்ககிட்ட ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த நைட்டு போய் வந்து நான் வந்து க்ரீப்பர் ஹண்டிங் தான் பண்ணிட்டுருங்க, ஐ மீன் கன் பவுடர் ஹண்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பிகாஸ் நமக்கு தான் வேறு வேலை இல்லையே. ஸோ கன் பவுடர் ஹண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் வந்து ஏதாச்சும் நல்ல ஒரு என்சாயின்மெண்ட் புக்கு கிடைக்கிதுன்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சில நல்ல என்சாயின்மெண்ட் புக்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் மரத்தை வெட்டிட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த என்சாயின்மெண்ட் புக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் இதே தான் ரிப்பீட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப நாளாக இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட்டு. ஸோ வந்தேன் ட்ரேட் பண்ணேன் போனேன் ரிப்பீட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அண்ட் தென் நம்ம அதுக்குன்னா ஒரு மேக்ஸ் ஃபார்ச்சூன் 3 பிக்கேக்ஸ் வந்து பின்னா ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தாலே தெரியும். ஸோ எஃபிஷியன்சி 5, ஃபார்ச்சூன் 3, அன்பிரேக்கிங் 3, மெண்டிங்கு. ஸோ எல்லாமே வந்து போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணால் வந்து கொஞ்சம் பெட்டு செஞ்சு நம்மளுடைய வில்லேஜஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் பெட்டு வேணும். ஸோ பெட்டு செஞ்சு அதை வந்து வச்சு வில்லேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது பண்ண பேபி வில்லேஜஸ் வந்தாருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நாய் இருந்தது. ஸோ அந்த நாய் டேம் இல்லாமே டேம் பண்ணேன், டேம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ரெண்டே ரெண்டு போந்தா டேம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு நல்ல பேராக சொல்லுங்கள். ஸோ வந்து பாய் தான் சொன்னால ஒரு நல்ல பாயோடைய பேராக சொல்லுங்கள், ஐ மீன் பாய்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பேராக சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து ப்ளூ கலரில் வந்து டை அடிச்சு விட்டேன். ஸோ நல்லா இருந்தது ப்ளூ கலர் டையு.
இவனுக்கு வந்துமே வந்து ஒரு தோழியை கண்டுபிடிக்கணும் சீக்கிரம். ஸோ அது அப்புறமா பார்த்துக்கலாமா? சரி, அது அப்புறமா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கண்ணு முன்னாடி இவனுக்கு நம்மளை வெறுப்பேற்றணுனே பண்ணிகிட்ருக்கிறானுங்க. சரி, அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சா இதே தான் பண்ணிகிட்ருக்கிறானுங்க. வெறுப்பேற்றுற மாதிரா? ஸோ அதுக்கப்புறம் கவுசை போய் ப்ரீட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் கில் பண்ணேன். அதுக்கப்புறம் நல்ல வேலை. ஸோ இந்த இன்னொரு கவு வந்து பின்னா தெரியாமல் தானே வந்து பின்னா கில் பண்ணிப்பேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிருச்சது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ட்ரீயை மைண்ட் பண்ணலாமேனு போனால் இந்த இடத்துல ஒரு பேபி வில்லேஜர் உள்ளே இருந்து வரான். என்னடா அலை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பூட்ஸுங்கிறேன். இது பேர் லெகிங்ஸ் வந்து பின்ன மேக்ஸ் அவுட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பின்ன வந்து என்ன பண்ணதுன்னு தெரியாமல் கொஞ்சம் சுகர் கேன் ஹார்வெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பின்ன வந்து முன்னாடியே கொஞ்சம் ஆக்ஸ் வந்து பின்ன என்சான் பண்ணி பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவும் வந்த அளவுக்கு நடந்த மாதிரியே இல்லை. ஸோ அந்த நாள் முழுக்க வந்து பின்ன வந்து சுகர் கேன் தான் வந்து பின்ன பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபயர் ஒர்க்ஸ் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் படுத்துட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபெதர் ஃபாலிங் ஃபோர் வந்து பின்னா கிடச்சிது. ஃபெதர் ஃபாலிங் ஃபோர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பூட்ஸில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரேட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் புக்கு கிடைக்குதான்னு பார்த்தேன். ஸோ அன்பிரேக்கிங் தான் நம்மளுக்கு மெயினாக இப்போ தேவைப்படுது. பட் ஆனால் அது கிடைக்கவே கிடைக்காது, அது தெரிஞ்ச விஷயந்தான். படுத்து தூங்கிட்டேன். மறுபடியும் எழுந்திரிச்சேன், ட்ரேட் பண்ணேன். புக்கு கிடைக்குதான்னு பார்த்தேன், புக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு அயன்காலம் ஸ்பான். அந்த ஸ்பானான அயன்காலம் வந்து தான் வந்து ஸோ இந்த இடத்துல கட்டி போட்டால் அவன் நம்மளை எதுவும் பண்ண மாட்டான். ஸோ நம்ம வில்லேஜரை அடித்தா கூட அவனுக்கு வந்து பின்னா தெரியாது. ஸோ அதனால் தான் அந்த கட்டி போட்டேன். அதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் வந்து பின்னா படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் புக் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்கும்போதா அன்பிரேக்கிங் டூ கிடது. அப்பா தெய்வமே இது கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி வந்து பின்னா பறந்து போய் உடனே வந்து பின்னா மைண்ட் பண்ண ட்ரீயை. ஸோ அந்த மைண்ட் பண்ண ட்ரீயை வந்து பின்னா ட்ரேட் பண்ணி ஒரு வழியே வந்து பின்னா அன்பிரேக்கிங் வந்து பின்னா வாங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பின்னா அந்த அன்பிரேக்கிங் முதல்ல நம்ம வந்து பின்னா ஸ்வாடுக்கு தான் போட போகிறோம். ஸோ ஸ்வாடுக்கு போட்டாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஐ மீன் ஸ்வாடுக்கு போட்டோம் இல்லை அதை போடலை ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் நம்ம வந்து பின்னா வந்து அந்த மேக்ஸ் ஒர்க் பண்ணி தான் போடலான்ட்ருக்கேன். ஸோ சுகர் கேன் மொத்தத்தையும் வந்து பின்னா ஹார்வெஸ்ட் பண்ணேன். ஐலாண்டில் இருக்கிற மொத்தத்தையும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 6 ஸ்டாக் ஆஃப் சுகர் கேன் கிடச்சிருந்தேன், நம்பவே முடியலனால. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நெதரை செஸ் பிளேட்டை மேக்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்வாடுக்கு வந்து பின்னா ஒரு வழியாக ஃபைனலி அன்பிரேக்கிங் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் ட்ரேட் பண்ணேன். பூட்ஸுக்கு வந்து பின்னா வந்து அன்பிரேக்கிங் டூ போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பின்னா வாண்டரிங் ட்ரேடர் வந்திருந்தா. ஸோ இவங்கிட்டிருந்து வந்து பின்னா நம்ம வந்து கேக்டஸ் வந்து பின்னா வாங்கியிருந்தோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பின்னா இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம். பட் ஆனால் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வந்து பின்னா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இண்டிபெண்டன்ஸ் டேவை. ஸோ மறக்காமல் வந்து கொடி ஏற்றுங்க வீட்டில், ஏதாச்சும் ஒரு குட்டி கொடி ஏற்றி வந்து வாங்கிட்டு வந்து அட்லீஸ்ட் அதை உங்களுடைய விண்டோவில் ஏதாச்சும் வந்து பின்னா வைங்க. ஸோ இப்போ வந்து பின்னா நம்ம வந்து மைன்கிராஃப்ட்டில் வந்து இந்தியன் ஃப்ளாக் வந்து பின்னா வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் க்ரீன் டை வேணுமா, சரி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ ஆரஞ்சு டை வந்து பின்னா கொடுக்க போகிறோம். அண்ட் தென் நம்ம ரிச் பீப்பிளில் சொன்னாலும் வந்து நான் இந்த லேப்பிஸை தான் நான் ப்ளூ டையாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு லேப்பிஸை ப்ளூ டையாக மாற்றிட்டு இதுக்கு வந்து பின்னா நம்ம வந்து பின்னா வந்து நடுவில் அந்த சக்கரா இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து பின்னா வந்து இந்த சர்க்கிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் சக்கரா மாதிரி இருக்கிற சிம்பிள் மைன்கிராஃப்டில் இல்லை. ஸோ ஆனால் வந்து பின்னா இதுவே நல்ல ஒரு இந்தியன் ஃப்ளாக் மாதிரி தான் இருந்தது. ஸோ சூப்பராக இருந்ததுனா. ஸோ அதனால் வந்து பின்னா இதை தொங்க விடுறதுக்கு வந்து பின்னா தனியாக ஒரு டிஸ்பிளே வந்து பின்னா ரெடி பண்ணேன். ஸோ இதில் வந்து பின்னா மேலே முதல்ல வந்து பின்னா வந்து அந்த நடுவில் வந்து சக்கரா இருக்கிற அந்த ஒரு ஃப்ளாகு, அதுக்கப்புறம் சைடில் வந்து பின்னா இந்த ஒரு ரெண்டு இதை வந்து பின்னா வச்சேன். பட் இது தனித்தனியாக இருந்தாலும் வந்து பின்னா நம்மளோட இந்தியன் ஃப்ளாக் தான் வந்து பின்னா கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஜெய் ஹிந்த் அண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து என்ன வந்து ஒன்றும் இல்லை, நம்மளுடைய விதர் ஸ்கெல்டன்ஸ்க்கு வந்து பின்னா வந்து வேட்டையாட போகிற விதர் ஸ்கெல்டன்ஸ் கல்சேன். ஸோ அதுக்காக நம்மளுடைய ஓல்டு போர்ட்டல் ஏரியாவுக்கு தான் வந்து நான் போயிட்டு இருந்தேன். ஓ நோ இடிச்சுக்கிறாத, சரி ஒன் டெஃபரன்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய ரூயின்டு போர்ட்டல் இங்கே இருக்குமே, எங்கே இன்னும் ஆளக்கானோ நேராக வந்துருக்குறோமே. ஆ ஏதோ இங்கே இருக்குது பாருங்க. ஸோ இந்த ரூயின்டு போர்ட்டலுக்குள்ளார ஐ மீன் போர்ட்டலுக்குள்ளார போயிட்டு நம்ம வந்து பின்னா போய் நம்மளுடைய ஃபோட்டோஸ் வந்து பின்னா ஒருக்கா வந்து பார்த்துட்டு வர போகிறோம். பார்த்துட்டு வர போகிறது இல்லை, பார்த்துட்டு போய் ஸ்கல்ஸையும் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்தாச்சே. ஸோ போய் ஸ்கல்ஸை வேறு எடுக்கணும். ஸோ முதல்ல போய் ஃபோட்டோஸ்க்கு போகணும். ஃபோட்டோஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வழின்னு நினைக்கிறேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வழி ஐ மீன் இந்த வழி இல்லை, அப்படியே ஒரு யூட்டனை போடு அப்படியே அடியில் போகுது. ஓகே எந்த வழியா? இந்த வழி. சரி ஒன் டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ்க்கு. ஸோ இந்த வந்தோடனே பிக்லின்ஸ் வர இருந்தாங்க, நான் வர கோல்டு போடாமல் வந்துட்டேன். பட் ஆனால் நம்மக்கிட்ட ஓப்பியார் மாதிரி இருக்கேன்னு பறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் பண்ண லேண்ட் ஆகிட்டேன். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து பின்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எல்லா ஸ்கல்ஸும் கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ்லேயே கிடச்சிச்சு. பட் ஆனால் நான் பண்ண ஃபஸ்ட்டு வித ஸ்கெல்டன் ஸ்கல் நாக் பேக் மேலே போய் கீழே வளட்டா. ஸோ அதனால் பண்ணாமல் இருக்கணும் அதை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வித ஸ்கெல்டன் ஸ்கல். ஸோ இது அங்கே கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் வித ஸ்கெல்டன் ஸ்கல் வந்து பின்னா கிடச்சிருச்சு. அண்ட் தென் தேர்ட் ஒன். ஸோ அது வந்து பின்னா எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே கிடச்சிருச்சு. நமக்கு வேலை முடிந்தது, வாங்க நெதர் ஃபோட்டோஸ் விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். பட் ஆனால் எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடியே பிளேஸ் எல்லாம் வந்து பின்னா வந்துட்டானுங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபுட்டு சாப்பிட்லாமேன்னு சாப்பிட்டேன்.
கீழே இருந்து விட்டாங்க. நல்ல வேலை நம்மக்கிட்ட ஃபெதர் ஃபாலிங் ஃபோர் இருக்குது. ஸோ அதனால் தப்பிச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து விட்டால் கொஞ்சம் ஆக்லின்ஸ் வந்தாங்க அவனுங்க போட்டு அதுக்கப்புறம் பிளேஸ் கீழே வந்துட்டானுங்க. ஸோ அவனுங்களை போட்டு போங்கடா அடையே நீங்களும் இங்கே ஃபோட்டோ சுந்தலிட்டு உடனே ராக்கெட்டை வச்சு அப்படியே பறந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சோல் சாண்ட் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பின்னா வந்து ஒரு நாலு சோல் சாண்ட் வேணும் பட் ஆனால் நான் வந்து ஏழு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பின்னா மறுபடியும் வந்து பின்னா வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வரும்போது போர்ட்டல் மறுபடியும் வந்து இந்த ஏரியாவுக்கு தான் கணக்காகிச்சு. அந்த இந்த இடம் நாகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட் எவர் உட்டன் பிக்யாக்ஸ். ஓ மை காட், இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அந்த ஃபஸ்ட் எவர் உட்டன் பிக்யாக்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நான், பிகாஸ் நம்மளுடைய ஃபஸ்ட்டு திங்ஸ் எப்போவும் நம்ம வந்து லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு பறந்து வந்துட்டேன். ஸோ இந்தியன் ஃப்ளாக் ஜெய் ஹிந்த போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நான் வந்து மறுபடியும் போய் ட்ரீ சாப்பிங் தான் போனேன். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஒரு த்ரீ டேஸ் வந்து நான் வந்து ஃபுல்லாக ப்ரிப்பரேஷனில் தான் இருந்தேன். ஸோ விதரை வந்து டே ஹண்ட்ரதுக்குள்ளார எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணி ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு டே 97 விதரை ஸ்பான் பண்ணி விட போகிறோம். ஸோ ஸ்பான் பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ரொம்ப நர்வஸாக இருக்குது பிகாஸ் நம்மளால் இந்த மேட்சை வின் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸ்பான் பண்ணிவிடு, லெட் த மேட்ச் பிகின். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பாட்டில் மட்டும் வந்து பின்னா விதரனுடைய ஆர்மர் வந்து பின்னா ஹெவியாக டேமேஜ் பண்ணியிருந்தது. ஸோ ரெட்டை நம்மளுடைய ஆர்மரே உடைய போகிற நிலைமைக்கு வந்து பின்னா வந்திருந்தது. ஸோ நல்லா வில்லேஜுக்கு வந்து ட்ரேட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் இன் ஆக்ஷனில் இறங்குற மாதிரி மாதம் வந்து பின்னா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கம்பேக் கொடுத்தேன். ஸோ அந்த விதர் வந்து பின்னா இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான், நான் திரும்பி போயிட்டேன் தான் நினச்சிருப்பான். பட் ஆனால் நான் பின் வாங்குறவன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரீமேட்ச் வருவேன் 110 சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டேன்னு சொல்லுங்கள். பட் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லேக் அடிக்குது பிகாஸ் அந்த இடத்துல ஏகப்பட்ட பிளாக்ஸ் வந்து பின்னா உடஞ்சு கிடக்குது. ஸோ அதனால் லேக் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரன்ஸ் டிஸ்டன்ஸை குறைச்சி பேக் இன் மேட்ச்க்கு வந்து பின்னா வந்துட்டேன். அந்த விதர் இஸ் டிஃபீட்டட், எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு வழியாக மைன்கிராஃப்ட்டில் இருக்கிற ரெண்டு மிகப்பெரிய பாசஸ் வந்து பின்னா நம்ம வந்து டிஃபீட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய பீக்கர் வந்து பின்னா நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு டே 99, ஸோ டே 100 வந்து பின்னா வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பீக்கன் பார்க்கலாம். ஓ மை காட், வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பீக்கன் நம்மளுடைய ஹார்ட் கோர் வேர்ல்டில் வந்து பிறகு எடுத்தாச்சு. ஸோ இன்னும் எல்டர் கார்டியன் மட்டும் ஒரு பாஸ் இருக்கா, பட் ஆனால் அவனும் பெரிய ஆளெலாம் கிடையாது. நம்மளுடைய ஸ்வாடை வச்சு அவனெல்லாம் போட்டு தெரியல. ஆமாம், யாரா நீ, எப்படா மேலே வந்த போடாடி? ஓகே, என்ன காப்பர் ட்ராப் பண்ணியிருக்கேன், சரி வேணாம் விடுங்க. இப்போ அது பிறகு நம்ம வந்து நம்மளுடைய அயன் ஃபார்ம் கண்டேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து நைட் இந்த ஏரியா முழுக்க ஏஎஃப்கே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பின்னா ஒரு நாய் ஏகப்பட்டது இருந்தது. ஸோ உல்ஃப் ஏகப்பட்டது இருந்தது. ஸோ அந்த இடத்துலேருந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு நம்மளுடைய நாய்க்கு வந்து பின்னா ஒரு தோழியை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பீக்கரி வந்து பின்னா கொண்டு நம்மளுடைய ஏரியாவில் வச்சுட்டேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்பீடு போட்டேன், ஸ்பீடு எஃபெக்ட் போட்டேன். ஸோ ஸ்பீடு நம்மளுக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, பட் போட்டேன் சரி. அதோட நம்ம வந்து பின்னா இந்த 100 டேஸ் வந்து பின்னா முடிச்சுக்கலாம். ஸோ 200 டேஸ் வந்து பின்னா வந்து கண்டிப்பாக வரும். பட் அதுக்கு நீங்கள் வந்து பின்னா கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா தான் கண்டிப்பாக வந்து பின்னா நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில வீடியோஸ்லாம் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோர் தென் 30 ஹவர்ஸ்க்கு மேலானதுனால லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கு வந்து ஆளில் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ரொம்ப டைம் எடுத்து பண்ணதுனால கொஞ்சம் இதாக இருந்தது. சரி, இதே மாதிரி நான் நல்ல வீடியோலாம் உங்களை பார்க்குறேன். அது ஒரு உங்களுடைய பிரிவு உங்கள் ப்ளூ கேமர் தமிழ் டடன். பை பை.